வணக்கம் நண்பர்களே, எங்களுடைய ஜே ஜே பேரடைஸ் பேர்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் சேனலில் பேர்ட்ஸ் பற்றின வீடியோஸ், அதாவது ஃபின்சஸ், பட்ஜிஸ், ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், ஸ்பேரோஸ் பற்றின வீடியோஸ் நிறையவே அப்லோட் ஆகிருக்குது. எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நாம் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பெட் பேர்ட் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கும். அப்படி ஆசைப்படுறவங்களுடைய முதல் சாய்ஸ் லவ் பேர்ட்ஸ், அதாவது பட்ஜிஷாக தான் இருக்க முடியும். அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவை கன்டினியூ பண்ணுவோம். நம்ம வீட்டில் பட்ஜிஸை ரெண்டு பர்பஸ்க்காக வளர்க்கலாம். ஒன்று டைம் பாஸ்க்காக வளர்ப்பது, அதாவது ஹாபியாக பொழுதுபோக்க பட்ஜிஸை வளர்ப்பது. அது மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்காக வளர்ப்பது இன்னொன்று, அதாவது பட்ஜிஸை வளர்த்து அதை சேல் பண்ணி அதன் மூலம் பணம் சம்பாதிப்பது. இதில் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக பட்ஜிஸை வளர்க்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நாம் என்ன பர்பஸ்க்காக பேர்ட்ஸ் வளர்த்தாலும் என்ன பேர்ட்ஸ் வளர்த்தாலும் அதில் நமக்கு தனிப்பட்ட முறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். தொடர்ந்து கேர் எடுத்து பேர்ட்ஸை கவனிக்கணும். ஏதோ கடமைக்காக வளர்க்கக்கூடாது. பேர்ட்ஸை வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க தயவுசெய்து பேர்ட்ஸ் வளர்க்க வேண்டாம். ஜென்ரலாக பட்ஜிஸ் அதிகமாக சவுண்டு கொடுக்கும். முக்கியமாக பகலில் கண்டினியூஸாக சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த சவுண்டு அதிகமாகவும் இருக்கும். இந்த சவுண்டை உங்கள் வீட்டில் தென் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. முக்கியமாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இதை முதல்லையே நல்ல தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்ஜிஸை பட்ஜிஸ் கேஜை மெயின்டைன் பண்ண உங்களுக்கு தனியாக நேரம் தேவைப்படும். அதாவது பேர்ட்ஸுக்கு ஃபுட் வாட்டர் வைக்க, கேஜ் க்ளீன் பண்ண எக்ஸ்ட்ரா டைம் நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கணும். அப்போ தான் உங்கள் பேர்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக வளரும். அடுத்து பிளேஸ், அதாவது கேஜை வைக்கக்கூடிய பிளேஸ், நீங்கள் பட்ஜிஸ் கேஜை எந்த இடத்துல வைக்க போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேஜை வைக்கிற இடத்த அடிக்கடி மாற்றக்கூடாது. முக்கியமாக பேர்ட்ஸ் ப்ரிடேட்டர்ஸ் கேஜ் பக்கத்தில் வரவே கூடாது. அதாவது பூனை, எலி இந்த மாதிரி ப்ரிடேட்டர்ஸ் கூட்டுக்கு பக்கத்தில் வரவே கூடாது. நெக்ஸ்ட்டு கேஜ் நல்ல காத்தோட்டமாக இருக்கணும், அதாவது நல்ல விண்ட் சர்க்குலேஷன் இருக்கிற இடமா பார்த்து உங்கள் பேர்ட்ஸ் கேஜை வைக்கணும். நெக்ஸ்ட்டு பட்ஜிஸோட விலை. ஒரு ஜோடி பேசிக் வெரைட்டி பட்ஜிஸோட விலை அப்ராக்சிமேட்லி 300 ரூபாயில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். தென் பட்ஜிஸில் மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பீக்குக்கு மேலே உள்ள கலரை பார்த்து நீங்களே தாராளமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட்ஜிஸோட பீக் மேலே உள்ள கலர் ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா அது மேல் பேர்டு. அந்த கலரே ஒயிட்லேயோ இல்லை பழுப்பு நிறத்துலையோ இருந்தால் அது ஃபீமேல் பேர்டு. நெக்ஸ்ட்டு ப்ரீடிங் கேஜ் செட்டப். நீங்கள் பட்ஜிஸ்க்கு செப்பரேட் ப்ரீடிங் கேஜ் செட் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் 1.5 அடி நீளம், 1.5 அடி அகலம், 1.5 அடி உயரம் கேஜ் சைஸ் போதுமானது. இங்கே சொன்ன இந்த கேஜ் சைஸ் மினிமம் சைஸ் தான். உங்களுக்கு இடவசதி இருந்தால் இதை விட பெரிய சைஸில் கூட நீங்கள் கேஜ் வைக்கலாம். தென் ப்ரீடிங்காக நீங்கள் பாட்டையை சூஸ் பண்ணிங்கன்னா அது கேஜுக்கு உள்ளே மட்டும்தான் நீங்கள் செட் பண்ண முடியும். பட் ப்ரீடிங் பாக்ஸை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கேஜுக்கு உள்ளேயும் வைக்கலாம், கேஜுக்கு வெளியும் செட் பண்ணலாம். ப்ரீடிங் பாக்ஸை நீங்கள் கேஜுக்கு வெளியே செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மினிமம் கேஜ் சைஸே போதுமானது. பட் ப்ரீடிங் பாக்ஸ் இல்லைன்னா பாட்டை நீங்கள் கேஜுக்கு உள்ளே செட் பண்ணினீங்கன்னா அதுக்கு பெரிய சைஸ் கேஜ் தேவைப்படும். அதுபோல் ப்ரீடிங் பாக்ஸை கேஜுக்கு வெளியே செட் பண்ணிங்கன்னா பேர்ட்ஸுக்கு கேஜுக்குள்ளே பறக்கிறதுக்கு நிறைய இடம் கிடைக்கும். பேர்ட்ஸும் நல்லா ஹெல்த்தியாக வளரும். ப்ரீடிங்காக பட்ஜிஸ் வளர்த்திங்கன்னா செப்பரேட் ப்ரீடிங் கேஜையே சூஸ் பண்ணுங்கள். அதில் தான் நல்ல ப்ரீடிங் ரிசல்ட் கிடைக்கும். ப்ரீடிங்காக கேஜில் பாட்டையும் செட் பண்ணலாம், ப்ரீடிங் பாக்ஸையும் செட் பண்ணலாம். இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். பட்ஜிஸ் ப்ரீடிங் பாக்ஸில் பாட்டில் கூடு கட்டாமலே முட்டை வைக்கும். அதாவது பட்ஜிஸ்க்கு கூடு கட்ட நீங்கள் நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுக்க வேண்டாம். பாட் அல்லது பாக்ஸில் கொஞ்சம் மரத்தூள் போட்டு வச்சா போதும். பட்ஜிஸ் ஒரு கிளச்சுக்கு 4 to 6 முட்டை வரைக்கும் வைக்கும். அதனுடைய இன்க்யூபேஷன் பீரியட் 18 நாள்லேருந்து 21 நாட்கள் மட்டுமே. குஞ்சு பொறிச்சு 30 நாளில் சிக்ஸ் நெஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு ரெடி ஆயிரும். தென் அடுத்த 15 நாள்லேயே பட்ஜிஸ் அடுத்த கிளச்சுக்கும் ரெடி ஆயிரும். பொதுவாக பட்ஜிஸோட சிக்ஸ் 30 நாளைக்கு அப்புறம் நெஸ்ட் அவுட் ஆனால் அந்த சிக்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பட் பாட்டில் ப்ரீட் ஆகிற சிக்ஸ் சீக்கிரமே நெஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது எதனாலனா பாக்ஸை கம்பேர் பண்ணும்போது பாட்டில் இடவசதி கம்மியாக தான் இருக்கும். அதாவது பாட்டு இடவசதி குறைவாக தான் இருக்கும். அதனால் சிக்ஸ் வளர வளர பாட்டுக்குள்ளே இடம் இல்லாமல் சீக்கிரமே பாட்டை விட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்குது. பட் பாக்ஸுக்குள்ளே அப்படி இல்லை, எல்லா சிக்ஸும் உள்ளே இருக்க நிற்க இடம் அதிகமாக இருக்கும். தென் ஃபுட்டு, பட்ஜிஸ்க்கு பிடித்தமான உணவு தினை தான். அதுக்காக தினையை மட்டுமே கொடுக்கக்கூடாது. பட்ஜிஸ்க்கு கண்டிப்பாக சீட் மிக்ஸ் கொடுக்கணும். அதாவது தினையோடு சேர்த்து செந்தினை, சின்னக்கம்பு, குதிரவாளி, வரகு, சாமை இந்த சீட்ஸையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்படி கொடுத்தா தான் பட்ஜிஸ்க்கு எல்லா வகையான சத்தும் உடம்பில் சேரும். தென் கீரைகளை பொறுத்தளவில் நீங்கள் எல்லா வகையான கீரையும் உங்கள் பேர்ட்ஸுக்கு கொடுக்கலாம். அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொடுக்கணும்.
தென் உங்கள் பஜ்ஜிஸ்க்கு வெஜிடபிள்ஸில் பீட்ரூட் கேரட்டையும் கொடுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸை நல்லா கழுவி சின்ன சின்ன பீஸாக துருவி பேர்ட்ஸ்க்கு கொடுக்கணும். ஒருவேளை பஜ்ஜிஸ் ஏதாவது வெஜிடபிள்ஸை சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா அந்த வெஜிடபிள்ஸை நல்லா துருவி கீரையோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த கீரை வெஜிடபிள்ஸ்லாம் டெய்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதிகமாக கொடுத்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு டிசென்ட்ரி ஆயிரும். எனவே கவனமாக கொடுக்கணும். தினையை தவிர மற்ற எல்லா ஃபுட்ஸையும் அளவோடு கொடுத்தா போதும். ஏன்னா அதிகமாக ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுத்தா பேர்ட்ஸோட உடலில் கொழுப்பு அதிகமாக சேரும். பெரிய கேஜில் பேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா இடம் அதிகமாக இருக்கும், நல்லா பேர்ட்ஸ் பறக்கும், அதனால் கொழுப்பு குறைய வாய்ப்பு இருக்குது. இட வசதி குறைவாக உள்ள கேஜில் இருக்கிற பட்ஜீஸ்க்கு கொழுப்பு அதிகம் சேர்கிற ஃபுட்ஸை தான் கொடுக்கணும். தென் கேஜில் எப்பவும் கட்டில் ஃபிஷ் போன் இருக்கணும். இதுதான் பட்ஜீஸ்க்கு கால்சியம் சத்தை கொடுக்கும். கட்டில் ஃபிஷ் போன் கிடைக்காதவங்க பெட் ஷாப்பில் கால்சியம் பிளாக் வாங்கி பட்ஜீஸ்க்கு கொடுக்கலாம். தென் வாட்டர், பட்ஜீஸ்க்கு டெய்லி குளிக்கிறதையும் விரும்பும். ஸோ பட்ஜீஸ் குளிக்கிறதுக்கு நீங்கள் தனி பவுலில் டெய்லி ஃப்ரெஷ் வாட்டர் வைக்கணும். அதுபோல் குடிக்கிறதுக்கு 24 hours கேஜில் வாட்டர் இருக்கணும். இதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் அதிகமாக வேஸ்ட் ஆகாது. பட்ஜீஸ் வளர்க்குறதுல இவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த வீடியோவில் சொன்ன எல்லாவற்றையும் நல்லா யோசித்து முடிவிடுங்க. எங்களுடைய பர்சனல் சஜஷன் என்னென்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் 1-2 pair பட்ஜீஸ் மட்டும் வாங்கி வளர்த்து பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் பட்ஜீஸ் வளர்க்கலாம். அதுபோல் பேசிக் வெரைட்டிஸ், அதாவது நார்மல் பட்ஜீஸை குறைஞ்சது 1 மாதமாவது வளர்த்து பழகினதுக்கு அப்புறம் தான் ஹையர் வெரைட்டிஸை நீங்கள் வளர்த்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதையும் நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள். தேங்க்யூ.